கைஸ் CSA T20 ஆக்ஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல நம்ம JSK ரெண்டு பிளேயர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. சோ யார் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அண்ட் ஆக்ஷன் டேபிள்ல முக்கியமா நம்ம ஃபேப் வந்து உட்கார்ந்திருக்காரு. சோ எப்படி அந்த ரெண்டு பிளேயர்ஸையும் வாங்கினாங்க, அந்த ரெண்டு பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பாத்துருவோம். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம JSK வந்து வாங்கின பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெயின் மேட்சன் தான். இந்த ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் பையன் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம், அது வந்து நம்மளோட வெயின் மேட்சன் தான். அண்ட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பிளேயரையும் வாங்கிட்டாங்க, அது யாருனா ரொமாரியோ ஷெப்பர்ட். ஓகே, வெயின் மேட்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 ஏஜ் வந்து ஆகுது. ஸோ எப்பயும் போல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பிளேயர் தான். ஸோ ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் இவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் இங்கிலாண்டில் நடக்கிற லீக்லலாம் வந்து நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவரை இவரோட பேஸ் ப்ரைஸ்க்கு தூக்குனது அப்படின்றது வந்து சூப்பரான விஷயம் தான். அண்ட் செகண்ட் பை தான் பயங்கரமான பை அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இதுக்கு வந்து பயங்கரமா வந்து பிட் பண்ணாங்க யார் யாருனா நம்ம JSK-வும் பேர்ல் ராயல்ஸும். அப்படி யாருப்பா அந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தா அது வந்து தயன் கலீம் தான். இதுக்கு முன்னாடி மைக்கேல் போஸ்ட் அப்படின்ற ஒருத்தருக்கு ரொம்ப பயங்கரமா அக்ரெசிவா நம்ம JSK வந்து பிட் பண்ணிட்டு போனாங்க, பட் அட் லாஸ்ட்ல வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. பட் இந்த வாட்டி விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கலீமை வந்து தூக்குனாங்க. பேர்ல் ராயல்ஸ் என்னதான் வந்து முட்டி மோதினாலும் அவங்கள வந்து விடல, நம்ம வந்து தூக்கிட்டோம். அதுவும் நம்ம ஃபேஃப் வந்து ஆக்ஷன்ல பண்ற சேட்டைகள் இருக்கே, அவர் வந்து பிட் பண்ணிட்டு இல்ல நாங்க போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. பட் திருப்பியும் நான் வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி எல்லாம் வந்து கொடுத்து மாஸ்க் காட்டிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இது மூலியமா JSK வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஆக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உத்தப்பாவை எடுப்பாங்கன்னு நாங்க, பட் அவர் அன்சோல்டு. ஆனா நம்ம ஸ்லாட் வந்து இப்பயே ஃபில் ஆயிருச்சு, இன்னொரு ரூக்கி பிளேயருக்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ ஒரு 3 பை வந்து பண்ணிட்டு JSK வந்து இந்த ஆக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த ரூக்கி பிளேயர் யாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மேட்சன் கலீம் அதுக்கப்புறம் நம்மளோட ரொமாரியோ ஷெப்பர்ட் திருப்பி வந்து எடுத்திருக்காங்களே, ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ வீடியோ லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எழுந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.